இனி டீயை இப்படி போட்டு குடியுங்கள். டீ போடுதல பல வகை இருக்குங்க. அந்த வகைகளை சொல்ல போனா கணக்கே இல்லை. அதுபோல இந்த காபி டீ போடுறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை தான் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டீயை போட்டு சாப்பிடுவோங்க, ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். இந்த டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாதியாக நசுக்கி எடுத்துக்கோங்க. அதே போல் 3 ஏலக்காய் நசுக்கி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு 1 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 4 லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை, நசுக்கி வச்ச இஞ்சி, ஏலக்காய் 3, டீத்தூள் 3 ஸ்பூனு, இதோட கொஞ்சம் புதினா இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து அதோட சாறு முழுவதும் இறங்க 5 நிமிஷம் வர ஆகும். இதெல்லாம் கொதிக்க சாறு இறங்கியதுக்கப்புறம் 1 கப் அளவு நல்ல கெட்டியான காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க. இந்த பாலை டிகாஷனில் ஊட்டும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. சில நேரங்களில் மசாலாவில் பால் சேர்க்கும்போது பால் திரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது டிகாஷனில் பால் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் வர மீடியம் ஃப்ளேம்லையே கொதிக்க வைங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 1 முறை கலந்து அடுப்பை அணைச்சிடுங்க. நல்ல சுவையான கமகம வென்ற வாசத்தோடு மசாலா டீ தயாராக இருக்குது. தினமும் குடிக்க டீயை இது போல் குடித்து பார்த்தீங்கன்னா டீ காபி பழக்கம் இல்லாதவங்க கூட தினமுமே கேட்பாங்க.